இன்ஃபோமீடியாவின் பேசிக் இன்டர்நெட் டுட்டோரியல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த டுட்டோரியலில் இன்டர்நெட் என்பது என்ன, அதன் பயன்பாடுகள் என்ன, அதை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். பல கம்ப்யூட்டர்கள் ஒருங்கிணைந்து அதற்கிடையே தகவல் பரிமாற்றம் செய்து கொள்வதே நெட்வொர்க்ஸ் என்று அழைக்கிறோம். ஸோ தகவல் என்பது உங்களுடைய டேட்டாஸ். ஸோ இந்தவாறு ஒவ்வொரு நெட்வொர்க்ஸும் தங்களுக்கிடையே தகவலை பரிமாறிக்கொள்வதே இன்டர்நெட் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க்ஸ்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்ஸுக்கு நீங்கள் தகவலை பரிமாறிக்கொள்ள வேண்டுமெனில் இன்டர்நெட் என்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தகவல் பரிமாற்றம் என்பது என்ன? ஸோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மிக எளிதான வகையில் நீங்கள் தகவலை அனுப்பவோ பெறவோ முடியும். ஸோ தகவல் என்பது எந்த வகையானாலும் இருக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு தகவலை ஆன்லைனில் ஸ்டோர் செய்யவும், ஆன்லைனில் உள்ள தகவலை உங்கள் கம்ப்யூட்டரில் பெறுவதற்கும் இந்த இன்டர்நெட்டின் பயன்பாடுகள் முக்கியம். உங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்கள் இந்த வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவருடன் எளிதான முறையில் தொடர்பு கொள்வதற்கு இந்த இன்டர்நெட்டின் வசதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ தகவல் என்பது என்ன, அது எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வதால் என்பதை வரும் சாப்டரில் பார்க்கலாம். அதே போன்று இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி நீங்கள் வீடியோஸ், ஃபோட்டோஸ், இமெயில், இன்ஸ்டன்ட் மெசேஜ், மியூசிக், ஃபைனான்ஸ், நியூஸ் சோசியல் நெட்வொர்க் போன்ற அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதே போல உங்களுடைய டேட்டா பேஸை நீங்கள் ஆன்லைனில் ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளவும் இந்த இன்டர்நெட் பயன்பாடுகள் உதவுகின்றன. அதே போன்று இமெயில், வீடியோ கான்ஃபரன்சிங், என்டர்டைன்மெண்ட், சர்ச், சாட், லிங்க், டிரைவர், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ட்ரேடிங் இது போன்ற அப்ளிகேஷனுக்கும் இந்த இன்டர்நெட்டின் பயன்பாடுகள் மிக முக்கியமானவை. இந்த இன்டர்நெட்டை அக்சஸ் செய்வதற்கு என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது அவசியம்? ஸோ இந்த இன்டர்நெட்டை நீங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு சில ஹார்ட்வேர்ஸ் தேவைப்படுகிறது. ஸோ அந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் என்னென்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உள்ளது உங்களோட கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் லேப்டாப்பும் இருக்கலாம், இல்லை உங்களோட பிசியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் மூலியமாக தான் நீங்கள் நெட்வொர்க்ஸை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறதுனா உங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட்டை தான் இந்த கம்ப்யூட்டர் டிவைஸோட மெயின் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் கொடுக்குற இன்புட், இந்த கீபோர்ட், மவுஸ், ஸோ இது போன்ற இன்புட் சாதனங்களை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட நெட்வொர்க்கு நீங்கள் இன்புட் கொடுத்துட முடியும். அதே போல் நெட்வொர்க்கிலிருந்து வரும் அவுட்புட்டை நீங்கள் இந்த மானிட்டர்ஸ், ஸோ அது போன்ற அவுட்புட் சாதனங்களை யூஸ் பண்ணி நீங்கள் எளிதான வகையில் அந்த அவுட்புட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு அடுத்து தேவைப்படுறது மோடம். ஸோ மோடம் என்பது உங்களோட நெட்வொர்க்ஸை அக்சஸ் செய்து உங்களோட கம்ப்யூட்டர்ஸுக்கு வழங்கும். ஸோ நெட்வொர்க்ஸ் ப்ரொவைடர்லிருந்து இந்த நெட்வொர்க்ஸை இந்த மோடம் மூலியமாக நீங்கள் பெற்று எளிதான வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த மோடம் என்பது எக்ஸ்டர்னல் மோடம் அண்ட் இன்டர்னல் மோடம் என்று ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஸோ இந்த மோடத்தின் வசதியுடன் உங்களோட இன்டர்நெட்டை பயன்படுத்தி எளிதான வகையில் கையாளலாம். ஸோ இந்த மோடத்தையும் இந்த கம்ப்யூட்டரையும் நீங்கள் கனெக்ட் செய்வதற்கு தான் இந்த இன்டர்நெட் கேபிளுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த இன்டர்நெட் கேபிளை பயன்படுத்தி உங்கள் மோடம் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸையும் இந்த இன்டர்நெட் அக்சஸ் பாயிண்ட் ஆகிய இந்த மோடத்தையும் நீங்கள் ஈஸியாக பெற முடியும். இந்த மோடத்தையும் இந்த கம்ப்யூட்டரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லையும் உங்களோட மோடத்துலையும் இது போன்ற போர்ட் ஒன்று அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த போர்ட்டை பயன்படுத்தி நீங்கள் ரெண்டு வகையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடும் உங்களோட இன்டர்நெட் கேபிளில் டபுள் சைடும் இதே மைப்பின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு எண்டை நீங்கள் மோடத்துலையும் மற்றொரு எண்டை நீங்கள் கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் செய்வதன் மூலம் ஸோ மோடம் அக்சஸ் பண்ணிக்கிற அந்த இன்டர்நெட்டை நீங்கள் டைரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டருக்கு கொடுத்துட முடியும். ஸோ கனெக்ட் செய்யும் போது எப்படி கனெக்ட் செய்வது? ஸோ உங்களோட ஐஃபோன், லேப்டாப் இல்லை ஸ்மார்ட் ஃபோன் எதாக இருந்தாலும் டைரெக்டாக மோடத்தில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த மோடத்தை பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மோடம் உன் டேரக்ட் லேண்ட் மோடம்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைரக்ட் லேண்ட் மோடம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த இன்டர்நெட் கேபிளை யூஸ் பண்ண போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒய்ஃபை மோடம்னா டைரெக்டாக ஒய்ஃபை யூஸ் பண்ணி உங்களோட லேப்டாப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன், ஐஃபோனை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட் சாதனங்கள், அதாவது உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கிற சாதனங்களை நீங்கள் மோடத்தின் மூலியமாக கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து உள்ளது இந்த ஒர்க் ஸ்டேஷன். இந்த ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது டேரெக்டாக நீங்கள் ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணிட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஒர்க் ஸ்டேஷன். அடுத்து உள்ளது சுவிச்சஸ். ஸோ சுவிச்சஸ் என்பது ஒரு கம்பெனியில் ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2 அண்ட் கம்ப்யூட்டர் 3, ஸோ இது போன்ற பல கம்ப்யூட்டர்களை ஒன்றாக இணைத்து அது ஒரே மெமரி ஸ்டோரேஜ், அதாவது சர்வரின் கீழ் இயங்குவதற்காண்டி சுவிச்சுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை ரூட்டர் அப்படிங்கிற சாதனத்துடன் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சாதனம் அது மோடத்துடன் கனெக்ட் செய்யப்பட்டு இன்டர்நெட்டை டேரக்டாக அக்சஸ் செய்யப்படலாம். ஸோ இதுதான் நெட்வொர்க் டயக்ராம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் மோடத்தின் மூலியமாக அக்சஸ் செய்யப்பட்டு அதன் பயன்பாடுகள் உங்களின் இன்டர்நெட் கேபிள் இல்லை ஒய்ஃபின் வழியாக உங்களோட
யூசர் இன்டர்ஃபேஸ் டிவைஸை வந்தடைகிறது. ஸோ அந்த இன்டர்நெட்டை யூஸ் செய்வதற்கு நீங்கள் சில மென்பொருள்களை யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அந்த மென்பொருள் என்றால் என்ன? உங்களோட சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி தான் உங்கள் இன்டர்நெட்டை எளிதான முறையில் கையாள முடியும். ஸோ எந்தெந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் அதை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், த வேர்ல்ட், ஓப்ராமினி, சஃபாரி, மொசிலா ஃபயர்பாக்ஸ், நெட்ஸ்கேப், டான்சன் ட்ராவலர், மேத்தான் அண்ட் குரோம். ஸோ இது போன்ற ப்ரௌசர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற இந்த இன்டர்நெட்டை இது எளிதான முறையில் கையாள முடியும். ஸோ இதில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருங்கிற ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும் போதே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ மற்ற உள்ள ஆப்ஷன் எது வேணாலும் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ இது எந்த சாஃப்ட்வேர் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எளிதான முறையில் இன்டர்நெட்டை கையாளலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட்டை நீங்கள் சாதனங்கள் மூலம் அக்சஸ் செய்து அந்த இன்டர்நெட்டை சாஃப்ட்வேர் மூலியம் கையாளுவதற்கு இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த சாப்டர்ல இன்டர்நெட்டுக்கு தேவையான சாதனங்களை எப்படி அரேஞ்ச் பண்ணுவது, அதன் மூலம் எப்படி நீங்க இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுவது பத்தி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டர்ல இந்த சாஃப்ட்வேர்ஸ், இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு தகவலை நெட்ல இருந்து பெறலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம்.